வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காச்சி யூலர் ஈக்குவேஷன், தட் இஸ் எ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், ஹவு டு சால்வ் திஸ், இப்படி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா, நம்ம சாதாரண டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் டேர்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான் இருக்கும், தட் இஸ் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே காச்சி யூலர் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மாதிரி அந்த வேரியபிளே உள்ளே இருக்கும். ஏன்னா ரைட் தானே, இது இந்த எக்ஸுங்கிறது இது விஷய வேரியபிள் என்ன. அப்போ இது வந்து நார்மல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த நார்மல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஏ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் சீக்குவல் டு ஜீரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது, இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப, நம்ம ஈஸியாக வந்து இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன், தட் இஸ் அதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ரூட்ஸ் பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன், தட் இஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஒவ்வொன்று ஒன்றா சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் ஜீரோவா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தால் சால்வ் பண்ணி ஈஸியாக கொண்டு போயிடலாம், அது ஒரு மேட்டரில். ஆனால் இந்த காச்சி ஈலர் ஈக்குவேஷன், அதாவது இந்த பார்த்திங்களா எக்ஸ் ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டி எக்ஸ் ப்ளஸ் பிஒய் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்துச்சுன்னா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், தட் இஸ் ஐட்ரேஷன் மெத்தட் அப்படிமா. ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் நத்திங் பற்றி, அதை வந்து ஒவ்வொரு டைமாக நம்ம இந்த டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இது பதிலாகும், இந்த டேம் டிஒய் பை டிஎக்ஸ் அண்டு ஒய், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேமையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு டேம் இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த டேமுக்கு இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தப்பறம் அதை சால்வ் பண்ணவே முடியும், சரியா? அதை இந்த காச்சி யூலர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஒய்ன்ற பார்த்தீங்கன்னா ஒய் சீக்குவல் டு, தட் இஸ் ஒய் சீக்குவல் டு எக்ஸ் பவர் எம் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஃபங்க்ஷன் அப்படிமாங்க, ட்ரையல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த ட்ரையல் ஃபங்க்ஷனை என்ன எடுத்துக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம். அப்போ அகெயின் இதை வந்து டிஃபரன்ஷியல் பண்ணுமா, டிஒய் பை டிஎக்ஸ், இதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும், எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன் இப்படி கிடைக்குமா. தென் அகெயின் இதை டிஃபரன்ஷியல் பண்ணும், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ கிடச்சிச்சா. இந்த டேமை நம்ம ஒவ்வொன்றா கிடச்சி பார்த்தீங்களா, ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிச்சா. இதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இந்த செகண்ட் ஆர்டர் டேம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குது, எம் இன்ட்டு எம் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் எம் மைனஸ் டூ கிடச்சிச்சா. இதை வந்து அப்படியே புக் பண்ணியாச்சு. தென் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் இருக்கோ, எக்ஸ் இருக்கட்டும். தென் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா, அதுக்கு பதிலாக எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன், சரி இந்த இதில் எம் மைனஸ் ஒன் புக் பண்ணியாச்சா. தென் பி ஒய்க்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் எம், எக்ஸ் பவர் எம் சீக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் டூ இருக்குது, அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஐட்டா. அப்போ எம் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் எம், ஓகேவா. ஆ தென் ஏ இதுலேயும் பாருங்கள், இந்த ஏ ஏக்கு பதில் பாருங்கள், எக்ஸ் பவர் ஒன்று இருக்கா, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம், ஓகேவா. தென் பி எக்ஸ் பவர் எம் சீக்குவல் டு ஜீரோ, இந்த டேமில் பாருங்கள் எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் எம் காமன் எக்ஸ் பவர் எம் இருக்கா, அப்போ எல்லாமே என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம், எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் எம் இந்த இங்கிட்ட வந்து ஜீரோ இருக்குது, அதனால் தேவையில்ல ஐட்டா. அப்போ எம் எம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏஎம் ப்ளஸ் பி சீக்குவல் டு ஜீரோ கிடச்சிச்சா, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டேன் ரைட்டா. இப்போ இதுலேயும் எம் இருக்குது இதுலேயும் எம் இருக்குது, அப்போ என்ன பண்ணிடலாம், எம்மை காமனாக வெளியெடுத்துடலாம், ஓகேவா. சரி இதை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக வெளியெடுத்துடலாம். அப்போ எம் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ப்ளஸ் ஏஎம் ப்ளஸ் பி சீக்குவல் டு ஜீரோ கிடச்சிச்சா. இப்போ இதுலேயும் எம் இருக்குது இதுலேயும் இருக்குது, அப்போ காமனாக எடுத்துடலாம். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் சரி ப்ளஸ் எடுத்துக்கலாமே, ப்ளஸ் ஏ மைனஸ் ஒன் இன்ட்டு எம் ப்ளஸ் பி சீக்குவல் டு ஜீரோ கிடச்சிச்சா. என்ன இருக்க என்ன ஃபார்மில் கிடச்சிருக்கு, ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மில் நம்ம கிடச்சிச்சா ஃபார்ம். அப்போ எம் ஸ்கொயர் இருக்கலாம், அப்போ ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி
is equal to 0 in the formula. This is auxiliary equation. Second data differential equation we solve auxiliary equation appdi onnu irukumla andha formula kadichacha appa enna kadichirukku m square plus a minus 1 into m plus b in the formula kadichacha indha formula indha root kandupidikkiradhukku formula vandu m is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. This formula is already been known, right? In the formula namakku already therinjirukku. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேம் டைம்ஸ் காம்ப்ளெக்ஸாக கேட்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் இந்த ஐ கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கும்போது இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது சிறந்தது. சரியா? சரி, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம கிடச்சிச்சு. இந்த ஃபேக்டர்ஸு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஆர்டினரியாக செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம போட்டோம்னா அதுவும் ஓகே தான். பட் இருந்தாலுமே இதுக்கு தனியாக ஒரு சொல்யூஷன் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, இப்போ ரூட்ஸு எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேம் அப்படின்னா எம் சீக்வல்ட் M1 = M2 அப்படின்னு வச்சுக்கணுமே. அப்படி என்னென்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டுமே சேம் அண்டு ரியல் அப்படின்னு வச்சுட்டு என்ன கிடைக்கும்? ஒய் சீக்வல்ட்டு C1 எக்ஸ் பவர் எம் லாக் நேச்சுரல் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் C2 எக்ஸ் பவர் எம். ஓகேவா? இது எக்ஸுங்கிறது இஸ் எ வேரியபிள், ஒய் இஸ் எ சொல்யூஷன், C1 அண்ட் C2 சே கான்ஸ்டன்ட், லாக் நேச்சுரல் லாக் எக்ஸ். ஜென்ரலாக நேச்சுரல் லாக் எப்படி இருக்குன்னா சிக்வல் டு லாக் பேஸ் டு தி இ. ஓகேவா? சிம்பிள் சிம்பிள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. தென் இது வந்து ஃபஸ்ட்டு கைண்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ செகண்ட் வேறு நம்ம என்ன கிடைக்கலாம்? எம்மு வந்து டிஸ்டிங்க்டாக கிடைக்கலாம். டிஸ்டிங் ரூட் அப்படின்னா ஒன்று வந்து ஒன்றா இருக்கலாம், ஒன்று வந்து ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி வேறு வேறு இருந்துச்சு. அப்போ எம் சீக்வல்ட்டு M1 M2 அப்படின்னு ரெண்டுமே வேறு வேறு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? ஒய் சீக்வல்ட்டு C1 எக்ஸ் பவர் M1 ப்ளஸ் C2 எக்ஸ் பவர் M2. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பார்த்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இங்கே சில அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? அங்கே ஏ, இங்கே C1 பதிலாக அங்கே ஏ யூஸ் பண்ணுவோம், அங்கே C2 பதிலாக பி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கான்ஸ்டன்ட் வேணால் நம்ம யூஸ். மூணாவது வந்து அதோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக கிடச்சிதுன்னா என்ன பண்ணால்? அப்போ காம்ப்ளெக்ஸ் எம் சீக்வல்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னு இந்த மாதிரி ஃபார்முலா. இங்கே ஆல்ஃபாங்கிறது ரியல் பார்ட், ஐ பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். இப்படி கிடச்சிச்சுன்னா இதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம், என்ன கிடைக்கும்? ஒய் சீக்வல்ட்டு C1 எக்ஸ் பவர் ஆல்ஃபா காஸ் பீட்டா லாக் எக்ஸ். ஓகேவா? தென் ப்ளஸ் C2 எக்ஸ் பவர் ஆல்ஃபா சைன் ஆஃப் பீட்டா லாக் எக்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த நம்ம இதே தான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிச்சோ அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஈப்போ ஒரு பதில் எல்லாமே இங்கே வந்து லாக் அப்படிங்கிற ஒரு டேமை வந்து புட் பண்ணிடுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ இதோட சொல்யூஷனும் காச்சி யூலர் ஈக்குவேஷனை பயன்படுத்தி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்ம பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மளி இருக்கேன். சரியா? என்ன இருக்குங்க? அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிஒய் பை டி எக்ஸ் மைனஸ் 4y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரையல் ஃபங்க்ஷன் ஒய் சீக்வல் டு எக்ஸ் பவர் எம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ இதை என்ன பண்ணணும்? அகைன் டிஃப்ரென்ஷியட் பண்ணணும். ஒய் டேஸ் சீக்வல் டு என்ன கிடைக்கும்? எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1. ஒய் டபுள் டேஸ் சீக்வல் டு எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 2. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? இதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 2 மைனஸ் 2 எக்ஸ் எக்ஸ் டிவி மின் இருக்கு எம் இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 மைனஸ் 4 எக்ஸ் பவர் எம் சிக்யூரிட்டி 0. சிம்பிளிஃபை பண்ணுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது எதுவும் கேட்க சொல்லுங்க. அப்போ எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் 2x இது கன்சல் பண்ணு. அப்போ எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் 4x பவர் எம் சிக்கல் 0. அப்போ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதும் இது கேன்சல் பண்ண முடியும். அப்போ எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 மைனஸ் 2 எம் மைனஸ் 4 சிக்கல் 0. தென் இதை நம்ம உள்ளே கொண்டு போய் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிடணும். ஓகேவா? அப்போ எழுதி எப்படி எழுதலாம்? எம்சி ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 2m மைனஸ் 4 சிக்கல் 0 எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 சிக்கல் 0 கிடச்சிச்சா. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ணோம். பெருக்கணும்னா ஒன்று, பெருக்கணும் மைனஸ் 4, கூட்டினா மைனஸ் 3. அப்போ 4 1 ரைட்டா 4 1 பெருக்கணும்னா ஒரு மைனஸும் கிடச்சிருமா? அப்போ சரி மைனஸ் 4 கிடையாது. அப்போ மைனஸ் 4 வேணும். அப்போ ஆன்சர் மைனஸ் 3. அப்போ மைனஸ் 4. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? எம் சிக்வல் டு மைனஸ் 1 அண்ட் 4 ரைட் தானே?
உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்ச டக்குன்னு அடிச்சிருந்துச்சுன்னா இந்த நேரம் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன ஃபேக்டர் நமக்கு கொண்டு வர்றோமோ அதுக்கு ஆப்போசிட் சைன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படின்னா மைனஸ் ஃபோர்னா ப்ளஸ் ஃபோர், மைனஸ் ஒன்றுனா ப்ளஸ் ஒன், இங்கே வந்து ஒன்று இருக்குன்னா மைனஸ் ஒன். அப்போ எம் ரூட் என்ன கிடச்சிச்சு, என் மைனஸ் ஒன் அண்டு ஃபோர் கிடச்சிச்சு. அப்போ இதோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும், நம்ம டிஸ்டிங் ரூட் தானே, அப்போ டிஸ்டிங் ரூட்னு என்னது, ஒய்ஸ் ஈக்குவல் டு சி ஒன் எக்ஸ் பவர் எம் எம் பவர் ஒன், சரி எம் எக்ஸ் பவர் எம் எம் ஒன் ப்ளஸ் சி டூ எக்ஸ் பவர் எம் எம் டூ. ஓகேவா, ஒய்ஸ் ஈக்குவல் டு சி ஒன் எக்ஸ் பவர் ஒன் எக்ஸ் பவர் எம் ஒன்எஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி டூ எக்ஸ் பவர் ஃபோர். திஸ் இஸ் எ ஆன்சர். ஓகேவா, ஐ திங்க் தேங்க்யூ.